இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை போட்ட சிக்கன் தான் நம்ம பண்ண போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும். ஆஜி அம்மா லசுனி மெத்தி சிக்கன் கொரி பப்பையும் ஜாவுச்சு. மார்க்கெட்ல பொல்லோ ஃப்ரெஷ் மெத்தி சாகம் மிளிபத்தை எம்தி ட்ரை கொரிக்கு தைக்க வந்து படியா ரூபா. இப்ப வெந்தயக்கீரை வந்து மார்க்கெட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. வெந்தயக்கீரை போட்டு சிக்கன் செஞ்சோம்னா கொஞ்சம் கசப்பா இருக்குமே அப்படின்றதெல்லாம் இல்லை. அது இலைய மட்டும் கிள்ளிட்டு அந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம்னாவே அதோட டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். இது சிக்கன்ல ஒரு வாட்டி போட்டு செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். பூண்டும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த சிக்கன் வந்து லசுனி மெத்தி சிக்கன். மெத்தின்னா வெந்தயக்கீரை, பூண்டு போட்டு செய்யறதால நான் கடுகு எண்ணெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு வந்து உரிச்சு போட்டிருக்கேன். அது கூட வெந்தயக்கீரை போட்டுட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு வதக்கி வச்சுட்டோம்னா அதோட வெந்தயத்தோட ஸ்மெல்லும் பூண்டோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கசப்பு வந்து இருக்காது. ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கணும். சொர்சா தெல்ல பொக்கிக்கு டிக்க கார்லிக் டிக்க அவ மெத்தி சாக பொக்கிக்கு லூனோ டிக்க பொக்கிக்கு டிக்க ஃப்ரை கொரிக்கு ரக்கி பப்பைந்து இருக்கார். எம்மித்தி யூஸ் குறிப்பா டைம்ற சிக்கன்ற கார்லிக் ஸ்மெல் பி மெத்திர டேஸ்ட் பி படியா ஆசிப்போம். பெஸ்ஸி ஃப்ரை கொரி பப்பைந்து இருக்காருனே லைட் டிக்க ஃப்ரை கொரி பார்த்தா படியா ரூபா. தாப்புறம் அம்ம சிக்கன் ரெடி கொரி பார்ப்பேன். சப்பு கோண கோண சிக்கன்ற பொக்கிப்பா சப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் எயிட்ட ஃபர்ஸ்ட் கொரிக்கு ரக்கிப்ப டைம்ற சிக்கன் கொரிக்கு எயிட்ட மிக்ஸ் கொரி பார்ப்பேன் டீக் ரூபா. இதை கொஞ்சம் வதக்கிட்டு சைடில் வச்சுட்டுமானாவே அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எப்படி சிக்கன் செஞ்சுட்டு அது கூட இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக தான் வதக்குறேன் நான், அந்த பச்சை கலர் எல்லாம் போவோமா. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். பூண்டோட ஸ்மெல்லும் இந்த கீரையோட ஸ்மெல்லும் வந்து சிக்கனில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை லைட்டாக வதக்கியாச்சு. நம்ம பசங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து கீரை மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கீரை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வெந்தயம் சாப்பிட்டாவே நல்லது. அதுவும் வெந்தயக்கீரை நீங்கள் சிக்கன் கூட போட்டு சாப்பிடும் போது இன்னும் நல்லதா இருக்கும் டேஸ்ட். அவ சுகர் பேஷண்ட் பையன் மெத்தி காய் பப்பையும் போலோ மெத்தி சாக காய் பப்பையும் சிக்கன் சங்கர் மிசுக்கு காய் பப்பையும் அவ படியா டேஸ்ட் பி ஆசிப்போம். சைட்டு பையன் லைட் டிக்க ஃப்ரை கொரிக்கி அம்ம சைட்ர ரக்கி பப்பையும் தோற்கா. இன்கேஸ் பொலோ ஃப்ரெஷ் மெத்தி சாக மில்லி பண்ணா அப்படின்னா ட்ரை மெத்தி பி யூஸ் கொரி பாரிப்போ. பிறபி எம்மித்தி படியா டேஸ்ட் அசி பண்ண ட்ரை மெத்தி அம்ம யூஸ் கொரி பட்டாம்ர. நீங்க ஃப்ரெஷ் மெத்தி வெந்தயக்கீரை கிடைக்கலன்னா கஸ்தூரி மெத்தி பாக்கெட்ல கூட கிடைக்கும். ஆனாலும் இந்த டேஸ்ட் மாதிரி கரெக்டா வராது. நான் இது நல்லா சிக்கனா பொல்லோ கிளீன் கொறுக்கி ஹல்தி லூனோ சுர்சத்தேல டிக்க தொய் டிக்க பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொறுக்கி ரக்கி பப்பையும் தோற்கார். தொய் பொக்கிப்ப டைம்ல பொல்லோ சாஃப்ட் பி அசிப்போ. சைட்டப்பேன் சிக்கன் நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். மறுபடியும் நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றி தான் கிரேவி பண்ண போகிறேன். அது ரொம்ப திக்காக, நீங்கள் நார்மலாக ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. சொர்சத்தேலன்னா டிக்கு பொல்லோ பொக்கி பப்பையும் தோற்கார். சேர்த்து அப்புறம் டிக்க சுகர் பொக்கி பப்பையும் தோற்கார். சுகர் என்ன பொல்லு கலர் ரசிப்பை சேட்டப்பையும் மூத்த. அப்புறம் பானமுறி டிக்க பொக்கிதுச்சு, ஜீரா டிக்க பொக்கிதுச்சு, அவ் தால்ச்சினி கொட்டை குஜராத்தி கொட்டை. எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஹாஃப் ஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேன், சக்கரை போட்டிருக்கேன். சக்கரை போட்டிங்களேன்னா அந்த சக்கரை நல்லா பிளாக் ஆகிட்டோடனே அதோட டேஸ்ட் வராது. எண்ணெய் குழம்பு வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் அதனால. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு பிரியாணியால் பட்டை பூண்டு பச்சை மிளகாய் இடித்து போட்டிருக்கேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். ரசனம் கொஞ்சம் லொங்கா பொல்லோ சிச்சிக்கு பொக்கிதுச்சு, சங்கர் கொட்டு சுக்கிலா லொங்கோ பியாஜோன்னா சொட்டு சொட்டு கட் கொறிக்கி பொக்கிதுச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பேஸ்ட் பண்ணி போட்டிங்களேன்னா இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால நான் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எவ்வளோ குழம்பு வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஃப்ரை பண்ணி மெதுவாக பண்ணுறோமோ அவ்வளோவும் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் சீக்கிரமாக அரைச்சிட்டு அந்த மசாலாலாம் வேகிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் நிறைய போட்டிங்களேன்னா நல்லாயிருக்கும். அவ தீனிட்டா ஸ்பூன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பியாஜோன்னா பொலோ கோல்டன் கலர் ஃப்ரை ஒக்க டைம் தான் ரக்குச்சுமோ. செம்தி கொறிப்ப டைம்ல தொர்க்காரி பி படியா ரோய்போ. அவ தீரை கொறிப்ப டைம்ல சப்பு கிரைன் கொறிக்கு பொக்கிப்ப டைம்ல டேஸ்ட்னா டிக்கு பொலோ நை ரோய்போ. சைட்ட பையன் மூ சப்பு ஜிஞ்சர் கார்லிக் தீனிட்டா ஸ்பூன் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் கொறிச்சு. அப்புறம் சிக்கன் ஆல்ரெடி அம்ம லூனோ ஹல்தி தொய் பொக்கிக்கு தெல்லோ சொர்சு தொல்ல டிக்க பொக்கிக்கு மிக்ஸ் கொறிக்கி ரக்குச்சு. சே சிக்கன் ஏ பித்திர ஆட் கொறிக்கி மிக்ஸ் கொறி பப்பையும் தோற்கா. தக்காளி இப்போ போட வேணாம். தக்காளி போடாமல் வந்துட்டு சிக்கனில் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள்
தயிர் கொஞ்சம் போட்டுட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த வெங்காயத்தை கூட போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அப்போ வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடும், சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். சிம்மில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி வச்சாவே சிக்கன் வந்து பாதி வெந்த மாதிரி ஆகும்போது தான் நம்ம தக்காளி போடுவோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உப்பு வந்து கரெக்டாக, ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன், இப்போ உப்பு போட்டுட்டு உப்பு கரெக்ட் டைமுக்கு போட்டோம்னா சிக்கன் வேகும்போது சிக்கன் உள்ளவும் உப்பு போடுறோம் போயிடும். அதனால ஆனால் ஏ ஸ்டேஜில் லூனோ கரெக்ட் போக்கிப்பட்ட டைம்ரு சிக்கன் பி திருப்பி லூனோ ஜிப்ப சைட்டுப்பேன். சிம்ர ரக்கிக்கு சிக்கன் பொல்லோ ஃப்ரை பொரி பார்ப்பேன் தோற்க டிக்க டெக்கிக்கு டெக்கி டிக்க 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 டைம்ர சேட்ட டிக்க மிக்ஸ் கொரிப்ப டைம்ர சிக்கன் ஈவன்ற சிஜி தப்ப சேட்டுப்பேன். அவ சிக்கன்ற பானி பி அசுச்சு சே பானியில் சிக்கன் ஃபுல் பாயிலோக்கா. நம்ம தண்ணி ஊற்றிட்டு நிறைய வேக வைக்க வேணாம், அந்த சிக்கன் மூடி வைக்கும் போது என்ன தண்ணி வருதோ அதுதான் இந்த மசாலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாலு வெங்காயம் போட்டோன்னா நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சாப்பரில் கட் பண்ணி போடுறேன். போர் பியாஜை பொக்கிதுச்சு சொட்டு சொட்டு கட் குறுக்கி சைட்டு போய் படோ தேசி டொமேட்டோர் ஒட்டு சொட்டு சொட்டு கட் குறுக்கி பொக்கிக்கு எப்போ மிக்ஸ் குறிச்சுமோ ஏ சங்கர தாப்புறம் மசாலா சாப் மிக்ஸ் குறி பப்பஞ்சா வச்சு தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தக்காளியோட ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா வந்து ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை, ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டுட்ருக்கோம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு மிளகாத்தூள் இருக்கும் அது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா, தனியா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும், ஜீரக பவுட்ரு கொஞ்சம் போடணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணமுனாவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், ஏன்னா நம்ம கஸ்தூரி மெத்தி அந்த கீரை போட போகிறோம். கீரையோட காரம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நான் போடுற மிளகாத்தூள் வந்து இது ரொம்ப காரம் இருக்காது. அதனால நானாக கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறதுலேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன். அதனால இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கம்பல்சரி ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவங்க ஒட்டு ஸ்பூன் ஜீரா பவுடர் பொக்கிது வச்சு, ஒட்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தீனிட்டா ஸ்பூன் தனியா பவுடர், அவங்க கரம் மசாலா டிக்கி பொக்கிது வச்சு, கரம் மசாலா முகரு ரெடி குறிக்கிற குச்சி சைட்டை எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்க கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். மிளகு பவுடர் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி மிளகு பவுடர் போட்டிங்களான்னா இன்னும் கொஞ்சம் காரம் கரெக்ட் ஆகிடும். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக போட்டோம்னா சிக்கனில் வந்து நல்லா இறங்கிடும். சிக்கன் சிம்மில் வச்சுட்டே ஃபுல்லாக வேக வச்சுடுங்க. அது வெந்துடுச்சுன்னா ஃபுல்லாக சிக்கனோட கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணல, ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்காது. அதனால ஏன் சிக்கன் சங்கரன்னா ஆலு மிக்ஸ் கொரி பண்ணி மெத்தி லசுனி மெத்தி சிக்கன்ற ஆலு மிக்ஸ் கொரிப்ப டைம்ற படியார் ரொய் பண்ணி அவ சிக்கன் பொல்லோ சிஜிகுலா சே டைம்ற மெத்தி சாக ஆல்ரெடி கார்லிக் பொக்கிக்கு ஃப்ரை குறிக்கிற குச்சுன்னா சேட்டை எப்போ மிக்ஸ் குறிச்சி சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு. இந்த டைமில் வந்து நான் வெந்தயக்கீரையும் பூண்டும் வந்துட்டு வதக்கி வச்சுருக்கேன்ல அதை இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கீரையோட எந்த டேஸ்ட்டும் சிக்கனில் வந்து வராது, ஆனால் அந்த நம்ம வெந்தயக்கீரையோட ஸ்மெல்லும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக காரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு நான் இன்னைக்கு பருப்பு ரசம் வச்சுட்டு தான் இந்த சிக்கன் வச்சுட்டு சாப்பாடு நான் இது பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ மழை டைமுக்கு வந்து கொஞ்சம் பனி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற டைமில் இந்த மாதிரி காரமாக செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இது ரொட்டி கூடவும் நல்லாயிருக்கும், சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வந்துட்டு ஆல்ரெடி சுகர் வேற போட்டிருக்காங்க, இனிப்பாக இருக்கும், அப்படி இருக்கவே இருக்காது. சிக்கனோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோ லசுனி மெத்தி சாக ரெடி வைக்கல. லாஸ்ட் டைம்ற டிக்க கோல் மரிச்ச பவுடர் பொக்கிப்பா பயந்து இருக்கார், அப்புறம் டிக்க கரம் மசாலா பவுடர் பொக்கிப்பா டைம்ற படியா ரொய்ப டேஸ்ட். அப்போ நம்ம மனபி ட்ரை குறிக்கி தேக்கந்து முளகி பார்த்து நம்ம சேனலுக்கு லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன் நான். பெப்பர் வந்து இது கடையில் வாங்குறது இல்லை, நான் வீட்லேயே தான் அரைச்சி வச்சுருக்கேன் டப்பாவில். அதை போட்டோம்னா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச போது இருக்கும்போது அந்த மிளகோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரம் கம்மியாக இருந்தால் கூட இப்போ மிளகுக்கு வந்து நீங்கள் போட்டிங்களேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பூண்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பூண்டு ஃபுல்லாக வெந்துட்டுருக்கோம், கீரையும் வந்துடும். பசங்களுக்கு வந்து பூண்டோடு தான் ரொம்ப நல்லது, கீரையும் நல்லது, எல்லாமே சேர்த்து நான்வெஜ்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் கூட நம்ம பசங்க சாப்பிடாதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் நான்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ப்ரிங் ஆனியனும் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது, வெங்காயத்தால். நான் அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி லாஸ்டா போட்டிருக்கேன். அது ரொம்ப வேகாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தால் போட்டோம்னா அது சிக்கன்ல வந்து சாப்பிடும் போது அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவள் லாஸ்ட்னா முட்டிக்கு கோல்மொரிச்ச பவுடர் பொக்கிதுச்சு, அப்புறம் கரு ரெடி குறிக்கிற கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் சேட்டுட்டிக்க பொக்கிக்கு. அவ் ஸ்ப்ரிங் ஆனியன் என்னன்னா கர அவ் ஸ்ப்ரிங் ஆனியன் என்னன்னா மார்க்கெட்ல இப்போ மிளுச்சு சைட்டபி சோட்டோ சோட்டோ கட் குறிக்கி பொக்கி போட்டாமல் படியா சிபோ டேஸ்ட். அப்புறம் புதினா பத்திர சொட்டு சொட்டு கட் குறைக்கி பொக்கிக்கு கரம் கரம் டாலி பர்த்த சங்கர சைட்ட சவுக்கு வச்சு படியார். தேங்க்யூ ஸோ மச்.